என்ன சொல்றேன், வள்ளுவர் போன்ற ஒரு மாமனிதரையும் ஒரு மதத்துக்குள்ள கொண்டு அடைக்கணுமா? கூடவே கூடாது. ஏன் அப்ப அதை செய்றீங்க? ஏன்னா இன்னொருத்தர் வந்து அடைக்கும் போது நான் சொல்றேன், சிறையில் அடைக்கப்பட்ட வள்ளுவரை திறந்து விடுகிறேன். நீங்க வந்து இந்து இல்லைன்னு சொல்லும் போது அதாவது தெய்வம் சிறையில் அடைக்கப்பட்ட வள்ளுவரை திறந்து விடல சார், இந்து என்கிற சிறையில் அடைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அது இந்துங்கிறது புரிய, இந்து மகா சமுத்திரம் திருவள்ளுவர் இந்து என்கிற, இந்து என்கிற மதத்துக்குள்ள அடி கிடையாது. அவர் ஒரு சிவபக்தனா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி, அவர் அவர் இந்துவாக எப்படி ஆகிறாரு, இந்து மதத்துக்குள்ள எப்படி ஆகிறாரு, இந்துன்னு சொன்னாரா? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சிவன் வந்து இந்து கிடையாது. பாண்டியவர்களுக்கு வந்து நிஜமாகவே இந்த ஒரு சாதிய உணர்வும் இந்த மத உணர்வும் ரொம்ப மேலோங்கி இருக்குதா? ஆமாம், உண்மையாக ரொம்ப மேலோங்கி இருக்கு. ஆமா, இல்ல நான் சொல்ல நினைச்சீங்க, நான் யாருங்கறதுல எனக்கு எந்த மகிழ்ச்சியும் எந்த குறையும் இல்லை, எனக்கு நான் நிறைவா இருக்கிறேன். ஐ அம் ஹாப்பி அபௌட் ஹூ அம் ஐ. எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். திருவள்ளுவர் அவர்கள் இந்து தான் என்கிற விஷயத்தை நிறுவறீங்க இல்லையா? அப்படி நிறுவனமா திருவள்ளுவர் அவர்களை நீங்க சொல்றீங்க? ஒரு நிமிஷம், ஜி போப் காலத்துல இருந்து அவர் ஆட்டை போட ட்ரை பண்றாங்க நீங்க சொல்றீங்க? ஆமா. ஐயோ, மலைய கலவாண்டா, மலைய கலவாண்டா. சரி, அவர் அவங்க ஒரு டீம் ஆட்டை போட ட்ரை பண்ணுது, அதனால நீங்க வந்து இந்த இந்து இந்து அப்படிங்கிற நிறுவனம் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். என் வீட்ல இருந்து பாத்திரத்துல எடுத்துட்டு போவீங்க, அதான் கேள்வி. அதான் நான் தப்பா கேட்கல, சொல்றேன் தம்பி. சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் தட்டி எவ்வளவு இருக்கு, நகர தேவன இருக்கு காட்டி வாங்கி. ஜியு போப் காலத்துல இருந்து ஆட்டை போட ட்ரை பண்றாங்க, நீங்க என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஏ பக்கலே, அது அரவால ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை புக்கிறதுக்கு கத்தி தரேன்றான் பாற அவனா. நாங்க பார்க்க வேண்டியதா என்னைய? நீ வேற இல்ல, கத்தி சுத்தி இருக்க நீ பாத்துட்டு பேசாம, தெரியாம பேசுறானே, என்ன தெரியாம பேசுறா? ஏ வாடா, உன்ன கொத்த நி பொம்பள அடிச்சு வாப்பள வாடா. இப்ப நான் என்னோட சந்தேகம் என்ன வந்துச்சுனா, நம்ம ப்ரொஃபசர் தேவநாயகம் தானே அவர், அவரோட புத்தகத்துல நீங்க இயேசுவும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றதா சொல்றீங்க இல்லையா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நான் அந்த புத்தகத்தை படிக்கல. எப்படி தெரியும்? படிச்சிருந்தாலே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த புத்தகம் என்ன சொல்லியிருப்பாரு, வள்ளுவர் வந்து கிறிஸ்தவர் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை அவர் சொல்லியிருப்பார். இல்ல வள்ளுவர் ஹிந்து தான் அப்படிங்கிறத நீங்க பல திருக்குறளை உதாரணமா சொல்றீங்க, கலைஞர் அவர்களே அதுக்கு விளக்க உரை எழுதிக்கலாம் சொல்றீங்க இல்லையா? அவர்கள் கிறிஸ்தவர் என்பதற்கான சில ஆதாரங்களை முன்வைக்க முயல்கிறாங்க, நீங்க இந்து என்பதற்கான ஆதாரங்களை ரொம்ப ஆணித்தரமா எடுத்து உரைக்கிறீங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் என்ன சொல்றேன், வள்ளுவர் போன்ற ஒரு மாமனிதரையும் ஒரு மதத்துக்குள்ள கொண்டு அடைக்கணுமா? கூடவே கூடாது. ஏன் அப்ப அதை செய்றீங்க? ஏன்னா இன்னொருத்தர் வந்து அடைக்கும் போது நான் சொல்றேன், சிறையில் அடைக்கப்பட்ட வள்ளுவரை திறந்து விடுகிறேன். நீங்க வந்து இந்து இல்லைன்னு சொல்லும் போது அதாவது தெய்வம் சிறையில் அடைக்கப்பட்ட வள்ளுவரை திறந்து விடல சார், இந்து என்கிற சிறையில் அடைக்கிறீங்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, அது இந்துங்கிறது பெரிய இந்து மகா சமுத்திரம். அது நான் சொல்றேன், அது வந்து அவரை ஒரு கட்டுக்குள் அடக்குறாங்க, நான் இல்லன்னு சொல்றேன். உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிரோ போல இருக்கேன்? நான் வந்து தெய்வநாயகம் பத்தி ஒரு வார்த்தை சொல்ல, ஜீவப்போ பத்தி ஒரு வார்த்தை சொல்ல, நான் எப்பவுமே அந்த தனிமன தாக்குதலுக்கு போக மாட்டேன். அவர்கள் வைக்கிற வாதங்கள் தவறு என்று அவர்களுடைய வாதங்கள் மூலமாகவே பரம பொருளையே அவனை போடணும்டா, இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க. திரு கலைஞர் போன்ற பகுத்தறிவாளர்களுடைய வாதங்கள் மூலமாகவே, திருக்குறளின் மூலமாகவே, தொல்காப்பியம் மூலமாக, ஆப்வியஸா. திருவள்ளுவர் ஹிந்து இல்லையா வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதோட கடைசியா இப்படி முடிச்சிருக்கேங்கிறத திருவள்ளுவர்லாம் ஒரு இடத்துல அடைக்காதீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இருக்கா, நீங்க வந்து இது ஏன் இது ஏன்னு சொல்லி சொன்னா அப்புறம் சண்டை வந்து திருவள்ளுவர் ஏன் வேண்டாங்கிற மாதிரி இடத்துக்கு போயிடும். அப்ப வந்து திருவள்ளுவர் பொதுவானவர் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா அவரை வந்து ஒரு சார்புடையவர் நிப்பாட்டும் போது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுடைய கடமை எனக்கு இருக்கு. திருவள்ளுவர் இந்துக்கான எல்லா சான்றுகளையும் குரலையும் எல்லாம் மேற்கொள் காமிச்சிட்டு திருவள்ளுவர் ஒரு இடத்துக்குள்ள அடக்காதீங்க. நான் என்ன சார்? ஆமா ஆமா, அது சும்மா போற பக்கம் ஒரு மெசேஜ் சொல்லணும். நான் தான் சொல்றேன், என் வீட்டுல இருந்து நீங்க திருட பாக்குறீங்க தம்பி, பிடுங்கி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை.
திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஒரு இயேசு மாதிரி, ஒரு புத்தர் மாதிரி, ஒரு முகமது நபி மாதிரி, ஒரு சிவன் மாதிரி, வள்ளுவர் என்பது ஒரு தனியான ஒரு மனிதராக தப்பான உதாரணம் சொல்லிட்டீங்க. நபிகள் நாயகத்தை தொடர்பவர்களும் இயேசுநாத தொடர்பும் வருத்தப்படுவாங்க, அது எல்லாம் உண்மை இல்லை. அடி பல்லகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இயேசுநாதரும் ராமானுஜரும் நபிகள் நாயகமும் அவர்கள்லாம் வந்து இறைவனுடைய படைப்புகள், இறைவனுடைய அம்சங்கள், இறை தூதர்கள். திருவள்ளுவர் இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? பிலாசபர் நம்ம சொல்றது இல்ல தம்பி, இது நம்பிக்கை. இது எங்க வரும் ஏன் நம்பி நீங்க தலை முடிய போலதுங்க, இது ஃபண்டமெண்டல் ரைட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க கொடுக்குற பெருந்தன்மை இல்லை என்னது. இயேசுநாதர் வந்து இறை தூதர்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இயேசுநாதர் வந்து நபி சொல்லல, நபி சொல்லல. இயேசுநாதர் வந்து ஒரு போராளி, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள நபராக இருந்தார் அந்த காலத்துல. யோ லூசா என்ன, ஏய் யார பத்தறா லூசுனே, உன்ன தாண்டா உன்ன தாண்டா, வேற எப்படி காப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்னு நான் நம்புறேன், இயேசுநாதர் இருந்தும் நான் நம்புறேன், இது என்னுடைய ரைட். புரியுங்களா? அரசமைப்பு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. நீங்க ஒருத்தர் சொன்னா அப்படி சொல்ல முடியாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை நீங்க தொடக்கூடாதுன்ற புரியல. புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறார்கள் பெருமையா ஒருத்தர் பொது பெருமையா தான் ஏற்போம். ஜியு போப்பை ஏற்போம், ஜியு போப்பாவே ஏற்போம். அவர் உலக பொதுமறை சொல்ல மாட்டோம், கால் டூல உலக பொதுமறை சொல்ல மாட்டோம். ஆனா திருவள்ளூர் மட்டும் இந்து சொல்லிடக்கூடாது. நீங்க என்ன, அது நம்மளுக்கு வந்து வராதுங்க. நான் சொல்ல திரும்ப பாருங்க, திருவள்ளூர் ஹிந்துன்னு நான் ஆரம்பிக்கல. ரொம்ப காலமா திருவள்ளூர் ஹிந்து இல்லன்னு ஒரு குரூப் கிளம்புது. அப்ப வந்து இல்ல சார், நீங்க ப்ரூஃப் பாருங்க சார், நான் சொல்றேன். நான் வந்து என்னுடைய உரிமையை தக்க டிஃபென்ஸ் பண்றேன், அஃபென்சிவா போல. என்ன பாக்குற துப்புறானேனா, உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அத நான் துப்புறேன். திருவள்ளுவர் இந்து என்கிற, இந்து என்கிற மதத்துக்குள்ளாடி கிடையாது. அவர் ஒரு சிவபக்தனா இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி. அவர் அவர் இந்துவாக எப்படி ஆகிறாருங்கிற, இந்து மதத்துக்குள்ள எப்படி ஆகிறார் இந்துன்னு சொன்னாரா? சிவபக்தர் நான் இந்துல யாரா சொல்றாங்களா? சிவன் வந்து இந்து கிடையாது. இல்ல எங்கயோ போயிட்டா, நீ எங்கயோ போயிட்ட. சிவபெருமான் வந்து இந்து கிடையாது. சிவன் வழிபாடு, வழிபாடு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுதா? லூஸ் மாதிரி பண்ணாதடா, லூஸ் மாதிரி பண்ணாதடா, சாவடிச்சிடடா. இல்ல, இப்ப ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து கிறிஸ்டியர் கிடையாது. இல்ல, அவர் வழிபடுறவங்க தான கிறிஸ்டியன்ஸ். ஒத்த வெளிய போடா, கிறுக்கு குதி. இந்த மாதிரி தத்துவங்கள் தான் தம்பி வேணும். இல்ல, கரெக்ட். நபி ஸல்லல்லாஹு முஸ்லீம் கிடையாது, ஜீசஸ் கிரேட் கிறிஸ்டியன் கிடையாது. இப்படி தான் தத்துவங்கள் வேணும் நமக்கு. ஜீசஸ் கிறிஸ்ட் கிறிஸ்டியரா? அவரை ஃபாலோ பண்ண தான கிறிஸ்டியன்ஸ். எப்படி சார் நீங்க வாங்க, ஊர்ல வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க. அவர் கிறிஸ்தவர் கிடையாது.
அவர் இறந்ததற்கு பிறகு அவரை ஃபாலோ பண்ணதான் கிறிஸ்தவ மதம். தவறான உதாரணம் சொல்றீங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீங்க சொல்ற ப்ரூஃப் திருடுறாங்க. அது ஏன் இது சொல்றேன் இவ்வளவுதான். நீங்க அப்படி சொல்றீங்க. அவங்க கிறிஸ்டின் சொல்லுங்க. இப்ப நான் என்ன பாப்பேன், இவர் கிறிஸ்டின் சொல்றாரு, ரங்கராஜ் பாண்டே அவர் இந்துன்றாரு, எனக்கு அது தேவையில்ல. மெய்ப்பொருள் அறிவு அதான் சொல்றேன். என்னோட மெய்ப்பொருள் என்ன சொல்லுதுன்னா, அவர் எல்லோருக்குமானவரா இருக்கட்டும்ன்றேன். ஆமா, ஆனா ரங்கராஜ் பாண்டேயும் அவருடைய எல்லாருக்கும் கூடாதா? எனக்கு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? இங்க மகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க.